சிங்கடல்ல ஒரு ஊர் மக்களே, இந்த நாட்டு கூட்டத்தில் திருமதி லட்சுமி அம்மாவோட மகன் பழனியே, அவன் உங்களுக்கு சேர்ந்த குத்தத்துக்காக ஊர் சட்டப்படி விசாரணை செய்கிறோம். உங்களுக்கு என்ன துரோகம் இவன் செஞ்சிருக்கான் விளக்கமா சொல்லுங்க. இந்த பழனி ஒரு செட்டி கம்பெனி ஆரம்பிச்சு நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்கு. 50,000 கொடுத்து இப்ப இந்த கம்பெனியே இல்ல. நான் இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துருக்கேன். இந்த ஊருக்கும் நாட்டுக்கும் பெரிய திருடன் இவன். பழனி, இவங்க சொன்னதெல்லாம் உண்மையா? இல்ல, நான் இங்க அந்த இந்த ஊர் மக்கள் விட இருந்த ஏமாத்தின பணம் எல்லாம் நீ என்ன பண்ண சொல்லடா? ஏது பணம்? ஒள்ளாச்சியில போய் சீட்டாடி தொலைச்சிருப்பா, உதிரை பந்தயத்துல கலைஞ்சிருப்பா, தண்ணி போட்டு தொலைச்சிருப்பா. அது ஒண்ணும் இல்ல பச்சையா, நான் சொல்றேன், ஏதாவது பொம்பளை கொடுத்திருப்பாங்க. பரா நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கு அவன் கையில எங்க பணம்? ஊர் ஊரா நடந்த பிச்சை அடி கொடுக்கட்ட மாமா. அவன் தனியா வேலை செஞ்சுதான் அவன் கடனை வீட்டணும். அது நல்ல முடிவுதான். என்ன வேலை கொடுக்கணும் நீங்களே சொல்லுங்க. நான் சொல்லுகிறேன், அந்த திருப்பாண்டி மலைக்கு கீழே கல்லு கல்லா கிடக்கும் 50 ஏக்கர் தரிசு பூமியில கிருஷி செய்து விளைவெடுத்து இவன் கடத்தை எடுத்துக்கணும். எந்த மண்டன் ஐடியா இது? இவனுக்கு கிருஷியை பத்தி ஒரு புண்ணாக்கும் தெரியாதுன்னு இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். எனக்கு எதுக்கு இந்த பனிஷ்மெண்ட்? அதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட். இவன் கிருஷி செய்து விளைவெடுத்து இந்த ஆளுங்கள கடன் வீட்டாம இந்த ஊரை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேன். அதுக்கு இந்த ஊர் சுத்தி காவல் ஏற்படுத்தணும். அது மட்டுமல்ல, கிருஷி செய்தில்லைங்கில் அடிமையில கொண்டு கிருஷி செய்யற மாதிரி சாட்டை கொண்டு அடிச்சு கிருஷி செய்யப்பிக்கு இந்த சுவாமிநாதன். இந்த முடிவு அவனுக்கு சம்மதமான கேளுங்க தலைவர. கிருஷி செய்து விளவெடுத்து கடன் வீட்டான் கழியும் உனக்கு. ஓ, வேற நல்ல சிக்ஷையும் தரா. பர அறியாத்த பணியும் ஏற்றெடுக்கல்லே, நிலம் கலைக்கான்னு பறஞ்ஞ எழுப்பள்ள பணி அல்ல. பள்ளிய எந்த பரையுന്നു? கிருஷி செய்யாம் விளவெடுத்து என் கடவும் விட்டா. பனிஷ்மெண்ட் இது மட்டும் போதாது, இத்தனை ஆளுகளை வஞ்சிச்ச இவன் மன்னிப்பு கேட்கணும். மைதிலி சொன்ன நியாயம்தான், பழனி மன்னிப்பு கேட்கணும். நம்ம ஊர் ஆச்சார பிரகாரம் ரெண்டு பேரையும் நாய்க்கோலம் கட்டி தெரு தெருவா நடத்தி எல்லாரோடும் மன்னிப்பு கேட்க வைக்கணும். நாய்க்கோலோ? அதெந்தா, இதுவரை நமக்கு கிட்டாத புதிய எந்தோ ஆயிட்டானோ தோணு. என்னோட உயிர் நண்பன். ഏത് നേരത്താ ദാസേട്ടാ നമുക്ക് ഇങ്ങനൊരു ബുദ്ധി തോന്നിയത്? ഇതിലും ഭേദാ റിപ്പറുടെ കൈകൊണ്ട് ചാകുന്നതായിരുന്നില്ലേ? അവൻ ഇത്രയും വലിയ പ്രശ്നക്കാരനാണെന്ന് അറിഞ്ഞിരുന്നെങ്കിൽ ഈ ഒരു ഏർപ്പാടിൽ നിൽക്കുമായിരുന്നോ നമ്മൾ? ഇനിയിപ്പോ എന്താണ് ഒരു വഴി? എന്ത് വഴി? വല്ല നായയുടെയോ പട്ടിയുടെയോ പൂച്ചയുടെയൊക്കെ വേഷം കെട്ടി ജീവിക്കുക, അത് തന്നെ. ജാഗ്രത, ആ
ആരായത്? നാട്ടുപ്രമാണി. നാട്ടുപ്രാണി? നാട്ടുപ്രാണി അല്ല, നാട്ടുപ്രമാണി. ഇതാണ് ഇവിടുത്തെ കുഴപ്പം. ചുറ്റും കാവല. നാട്ടുകൂട്ടത്തിന് കൊടുത്ത വാക്ക് പാലിക്കാതെ ഇവിടെ നിന്ന് രക്ഷപ്പെടാൻ പറ്റും തോന്നുന്നില്ല. അതൊക്കെ പോട്ടെ. പഴനി ഉടുമൽപേട്ടയിൽ നിന്ന് 45 കിലോ. എന്നെ കൊണ്ടൊന്നും പറയിക്കരുത്. അവിടെ കൊണ്ടാക്കിയ പഴനി എന്തായിന്ന്? അത് ഞാൻ പറഞ്ഞില്ലേ, ആ റിപ്പറെ അടി ചോദിക്കിയതോടെ വീട്ടുകാർക്കും നാട്ടുകാർക്കും പേടിയാവനെ. നീ എങ്ങനെ ഇങ്ങനെ മാറി എന്ന അവരുടെ സംശയം. എന്തായാലും ഇതുവരെ കുഴപ്പങ്ങളൊന്നും ഇല്ലാതെ കാര്യങ്ങൾ നീങ്ങിയിട്ടുണ്ട്. പ്രമാണി തൊഴണ്ട പിച്ചക്കാരന. അതെ, കണ്ണടച്ച് വിശ്വസിക്കരുത്. അവരില്ല എപ്പോഴും എല്ലാത്തിനും ദാസട്ടൻ തന്നെ കൂടെ ഉണ്ടാവും. ആ ഒരു ധൈര്യത്തിലാണ് ഞാനിവിടെ ജീവിക്കുന്നത്. ഉണ്ടാവും, എല്ലാം നല്ലതിനാണെന്ന് കരുതി സമാധാനിക്കുക. പഴനിയോട് പ്രത്യേകിച്ച് എന്തെങ്കിലും പറയാനുണ്ടോ? എനിക്കിവിടെ പരമസുഖമാണെന്ന് പറയാം. പരമസുഖം.